ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் பட்டர் புட்டிங்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பிரெட்டு வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது டோட்டலி உங்கள் விருப்பம். அது வந்து நான் பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், பால் ஒரு கிளாஸ், சுகர் ஒரு கப், அப்புறம் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்லா பொருளையும் வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு முட்டையை வந்து இந்த பவுலில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் அதோடு சேர்த்து இந்த சுகர் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலை வந்து நம்ம இதை கலந்துக்குவோம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டு சொட்டு இந்த ஃப்ளேவருக்காக ஊற்றுறேன். கொஞ்சம் போல வெண்ணிலா எசன்ஸ் நல்லா அதை வந்துட்டு ஒரு நல்ல கலவையாக நல்லா கரைச்சிக்கலாம். அந்த சுகரை கலையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை வந்து நம்ம குக்கருக்கு உள்ளே வைக்கணும். ஸோ அந்த சைஸில் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா சைட்ஸ்லாம் நல்லா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி சைடில் நல்லா தடவி விட்டுருங்க, க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் இந்த பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கீழே ஒரு பட்டர் பேப்பரை வந்து அந்த உள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு குக்கருக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போட்டு இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் இதையும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீஸ் பண்ணோடனே இதுக்குள்ளே ப்ரெட்டு எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ப்ரெட்டு துண்டுகளை நான் உள்ளே போட்டுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும். அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம கலவை வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அதில் இப்போ ஊற்ற போகிறோம். அப்புறம் நல்லா கொஞ்சம் இப்படி அமுக்கி விட்டுருங்க. நம்ம ஊற்றின கலவை வந்துட்டு நல்லா உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ப்ரெட்டு வந்து செட் ஆகி அந்த ஃபுல்லாக அந்த லிக்விட் நம்ம ஊற்றுனா பார்த்தீங்களா, அந்த கலவை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸாக இருக்கணும். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவசியம் கிடையாது, பட் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிடையில. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரை வச்சு குக்கரை ஒரு 5 நிமிஷம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை நான் உள்ளே வச்சுட்டேன். கீழே நீங்கள் தான் ஸ்டாண்ட் இருந்தால் கூட அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அது மாதிரி இந்த பாத்திரத்தை வைக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படி இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு குக்கரோட மூடி வச்சு மூடுங்க. வெயிட் போட வேண்டாம், அது எதுவுமே போட வேணாம், ஒன்லி குக்கரை மூடி மட்டும் வச்சு மூடுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு அது அப்படியே குக் ஆகட்டும். அதே வெயிட் போடாமல் 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் வந்துட்டு அது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கஸ்டர்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ப்ரெட் புட்டிங்கில் இதை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை செய்யலாம், இல்லைன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கஸ்டர்டுக்கு நான் பால் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் அந்த கஸ்டர்ட் மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் பாலில். இதை போட்டு நம்ம வந்து லைட்டாக கிண்டிக்கலாம். லாஸ்ட் வீடியோ கூட நான் சொல்லியிருப்பேன் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு, லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பால் கொதி கொதிச்சோடனே நான் சுகர் போட்டுட்டேன். இந்த ரெண்டும் நல்லா பாயில் ஆகி வரையில் நம்ம இந்த கஸ்டர்ட் கலந்து வச்சுருக்க மாவை அதில் கலந்து நல்லா கிண்ட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கஸ்டர்ட் சாஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ப்ரெட் அண்ட் பட்டர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக
நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டிலே வந்து இதை செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பீசஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கேக் மாதிரியே பாருங்கள், உள்ளே பிடிச்சுன்னு பாருங்கள். நல்லா கேக் மாதிரியே இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப ஸ்பஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த சாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, கஸ்டர்ட் சாஸ். அதாவது நம்ம லைட்டாக அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அவ்வளோ திக்காக அந்த சாஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஊற்றி டெக்கரேட் பண்ணி சாப்பிட்லாம். வீட்டில் வந்துட்டு நம்ம இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரான சுலபமான பிரெட் புடிங் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லா கேக் மாதிரியே இருக்கும். அவசரத்துக்கு நம்ம கேக் செய்யணும் அப்படின்னு வந்து இது பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லா மழை நேரத்தில் சூடாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை.